நான் உங்க உங்க சரண்யா தமிழ் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறத பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த நம்ம இன்ஃபர்மேஷன் போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அலைஸ் ப்ளூல அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நிஃப்டி பிப்டி ஒரு மூணு புள்ளிகளுக்கு உயர்ந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற லெவல்ல நேத்த கம்பேர் பண்ணும்போது நேத்தோட க்ளோசிங்க கட் பண்ணாம பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜீரோ த்ரீ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியா க்ளோஸ் ஆயிருக்கு செக்டார் வைஸ் இண்டைஸ் எல்லாம் நிப்டி பிப்டி நிப்டி ஹண்ட்ரட் ஸ்மால் கேப் எல்லாம் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாலும் மட்டும் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு செக்டார் வைஸ்ல பாக்கும்போது பேங்க் செக்டார் எண்பத்தி ரெண்டு புள்ளிகளுக்கு மேல பாசிட்டிவா இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு மத்தபடி ஐடி பார்மா பிஎஸ்சி பேங்க் பிரைவேட் பேங்க் எல்லாம் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஆட்டோ ஃபினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி அதுக்கப்புறம் மீடியா மெட்டல் எல்லாம் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்னைக்கு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஷார்ட்ல வச்சு நான் சொல்றேன் சோ இன்னைக்கு வந்து டே ஃபுல்லாவே வந்து ரொம்ப பெரிய வாலெட் அதாவது தொடர்ந்து நடந்துட்டு இருந்த வாலட்டாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம செக் பண்ணோம்னா இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கும் நெகட்டிவா போறதுக்கும் காரணங்கள் எதுவும் இல்லை மார்க்கெட்ட ஒரு மந்தமான நிலையில மூவ் ஆகுறதுக்கு குளோபலோட பேஸ் வந்து ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டே கேண்டில் நம்ம பார்த்தோம்னாலே அதோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவல்ல ஓபன் ஆன நிப்டி பிப்டி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஹைய வந்து கட் பண்ணாம பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுங்கிற லோவை பிரேக் பண்ணாம பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இந்த கேண்டலை நம்ம பார்த்தாலே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இது ஒரு டோஜி கேண்டல் ஸோ இந்த கேண்டல் வந்து ஒரு புல் புல் பியர் ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவுல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அடுத்த கேண்டலை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் அடுத்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத டெக்னிக்கலாக நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ஃபண்டமெண்டலா சில நியூஸஸ்லாம் வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு அப்படின்னும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அந்த நியூஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மந்தமான நிலையில போயிருந்தாலும் வரவிருக்கும் நாட்கள்ல வருவாய் அமெரிக்க அரசாங்கம் பணி நிறுத்தம் அப்புறம் பிரெக்சிட் மற்றும் சீனாவிலிருந்து மேலும் பணவியல் நடவடிக்கைகள் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெட் ஏர்வேஸ் வந்து இன்னைக்கு எயிட் பெர்சன்ட் கிட்ட இறங்கியிருந்தது அதுக்கான காரணம் இன்னைக்கு மீடியாவோட ரிப்போர்ட் ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன் நம்ம குரூப்ல இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்தியா புல்ஸ் இன்டிகிரேட்டட் சர்வீஸ் வந்து இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்ல லாக் ஆயிருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் நம்ம நேற்று ஸ்டாக் நியூஸஸ்ல பார்த்துட்டோம் அடுத்து எஃப்எம் சிஜியோட முக்கியமான பாங்கான ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட கியூ த்ரீ ரிசல்ட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸோ அதனால இன்னைக்கு ஒரு வால்யூம் க்ரோத் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரைவேட் செக்டரான டிசிபி பேங்கோட கியூ த்ரீ ரிசல்ட் ஒரு பாசிட்டிவிட்டியா வந்திருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ட்ரேடான பங்குகள்ல டாப் கெய்னர்ஸ் டாப் லாசஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் எஸ் பேங்க் விப்ரோ இண்டஸ்டன் பேங்க் பிபிசிஎல் கிராசிம் அல்ட்ராடெக் செவன் இன்ஃபி அத்தானி போர்ட்ஸ் ஐஓசி எல்லாம் டாப் கெய்னர்ஸ் ஆகும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பாரதி ஏர்டெல் பஜாஜ் ஃபினான்ஸ் யூபிஎல் ஏஷியன் பெயிண்ட் வேதாந்தா ஹீரோ மோட்டர் கம்பெனி ஹெசிஎல் டெக் ஜீல் இன்ஃப்ராடெல் இதெல்லாம் டாப்ளாசாகவும் இருக்கு மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் பேங்க் ஜெட் ஏர்வேஸ் ஜிஇ என்டர்டைன்மெண்ட் ரிலையன்ஸ் இன்ஃபி ஐசிஐசிஐ பேங்க் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கிராஃபைட் ஆக்சிஸ் பேங்க் டிசிஎஸ் எல்லாம் இன்னைக்கு வால்யூ வேல்யூவில் ஆக்டிவ் ஆகும் வால்யூமில் ஆக்டிவாக இருந்த பங்குகள் ஆர்காம் எஸ் பேங்க் ஜெட் ஏர்வேஸ் ஐடிஎஃப்சி அதுக்கப்புறமா வந்து பிஎன்பி சவுத் இந்தியன் பேங்க் ஜி என்டர்டைன்மெண்ட் ஜூஸ்லான் ஐடிஐ ஜிடிஎல் இன்ஃப்ராலாம் இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூம்ல இருக்காங்க ஃபிஃப்டி டூ வீக் ஹை லோ அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மொத்தம் பன்னிரண்டு ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையையும் மொத்தம் நாற்பத்தி அஞ்சு ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவையும் டச் பண்ணியிருக்கு இதெல்லாம் பேசிக்காக முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தற்சை மையம் கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறமா வந்து இந்திய ரூபாய் மதிப்பு எப்படி முடிவடைந்தது குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லைவாக பார்க்கலாம் அது இன்னும் நமக்கு கூடுதலாக மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ தற்சமயம் கமாடிட்டிஸ் வந்து என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ எழுபத்தி ஓருவா இருபத்தி மூணு பைசால இருபத்தி ஒரு பை பைசா உயர்ந்து இன்னைக்கு வந்து நமக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு பாசிட்டிவிட்டியாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளோட மார்க்கெட்டுக்கு மதிப்பு உயர்ந்து இருக்கு அடுத்தது ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து டவுன்ல அதாவது பாயிண்ட் ஃபைவ் டூ புள்ளிகள் குறைந்து ஐம்பத்தி ஒரு ரூபா அறுபது பைசா அப்படிங்கிற லெவல்ல இருக்கு நமக்கு இன்னைக்கு குரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி அதை பேஸ் பண்ணி குரூடாயில் வாலட்டாலிட்டி இருக்கும் அது கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்தது நம்ம குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து குளோபலோட நிலைகளை தெரிகிறதுக்கு ஈஸியாக உதவும் குளோபல் மார்க்கெட் ஓகே அந்த சைட் அடிக்கடி இப்படி தான் ஆகும் எனவே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்டை பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கிளியராக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் க்ளோஸ் ஆன மார்க்கெட் ஓகே குளோபல் மார்க்கெட் வந்துருச்சு யுஎஸ் மார்க்கெட் வந்து நூற்றி பதினேழு புள்ளிகள் உயர்ந்து கிட்டத்தட்ட ஒன்றரை பர்சன்டேஜ்க்கு மேலே பாசிட்டிவிட்டியாக இருக்குது யூரோப்பியன் மார்க்கெட் எஃப்டிஎஸ்சி டேக்ஸ் எல்லாம் நெகட்டிவ் ஆகும் சிஏசி பாசிட்டிவாகவும் இருக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி நெகட்டிவாகவும் அதுக்கப்புறமா நம்ம எஸ்டிஎக்ஸ் நிப்டி வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு புள்ளிகள் உயர்ந்திருக்கு மற்றபடி ஏஷியன் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவிட்டில இருக்கு அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் ஒரு நெகட்டிவிட்டியில இருக்கு யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு இதெல்லாம் தான் இப்போதிக்கு இருக்கிற நிலைகள் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் நீங்க இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கூட கீழே இருக்கிற கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம் உங்களோட பதிவுக்காக நான் காத்துக்கேன் சோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா உங்களுக்கு மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னாலோ இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆகணும் அப்படின்னாலோ இந்த நம்பருக்கு உங்க நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ கிரேட் டே ஒன்ஸ் அகேன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்